Om Tatpurushaya Vidmage Vaggaradundaya Dhimagi Tanno Dandi Prashodaya Om Adityayasha Shomaya Mangalaya Budayasha Guru Chukara Saniyap Yacha Ragava Gedava Namaga உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். S2 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கவனிக்கிறது, அதாவது பார்க்க போகிறது, எல்லோருமே எதிர்பார்க்குற அந்த செல்வம், கோடி கோடியாக பணம் கிடைக்கணும், சொத்து சுகம் நிறைய இருக்கணும், சுகமான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்குது. செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பெயர்லேயே வந்து செல்வம்னு வச்சுக்கிறது, சுகமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக சுகுமாரன் அல்லது சுகுமாரின்னு பேர் வச்சுக்கிறது. அதே மாதிரி வந்து நமக்கு ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக ராஜான்னு வச்சுக்கிறது, பாக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக பாக்கியம் அல்லது பாக்கியவதின்னு பேர் வச்சுக்கிறது. இந்த மாதிரி தன்னுடைய எதிர்பார்ப்புக்காக நப்பாசைகளுக்காக பெயர் அளவிலேயே செல்வம் என்ற அந்த ரகசியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் உண்மையாலுமே இந்த உலகத்தில் செல்வம் கிடைப்பதற்கான என்ன வழி, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் மண்ணில் பிறந்த நாம் இதே மண்ணால் செய்யப்பட்ட, அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு எடுத்துக்கணும். ஒன்று 54 விளக்கு எடுத்துக்கலாம் அல்லது 108 விளக்கு எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு 54 அல்லது 108 எடுத்துக்கலாம். அந்த 108 அகல் விளக்கம் வந்து இளநீரில் தான் வந்து முக்கிய எடுக்கணும். அதாவது மண் விளக்கு வந்து சுத்தப்படுத்தணும் இல்லையா, பச்சை தண்ணீரில் சுத்தப்படுத்தணும். அப்படிங்கிறத விட இளநீரில் அந்த 108 விளக்கம் சுத்தப்படுத்தணும் மண் விளக்கு. அதுக்கப்புறம் அந்த 108 மண் விளக்குக்கும், அதாவது அகல் விளக்குக்கும் மஞ்சள் பூசணும். மஞ்சள் அப்படிங்கிறது வெறுமனே மஞ்சள் தண்ணி இல்லாமல், நம்ம வந்து பொதுவாக முடி எடுத்தால் முடி காணிக்க பண்ணதுக்கப்புறம் சந்தனம் பூசும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அந்த குழம்பு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து இந்த மஞ்சளை கலந்து அந்த அகல் விளக்கில் வந்து அந்த அகல் விளக்குடைய கலர் தெரியாத அளவுக்கு மஞ்சள் பூசணும். மஞ்சள் பூசி காய வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பசு நெய், 108 விளக்கு இருந்துன்னு வைங்களே, 108 விளக்குக்கு தேவையான சுத்தமான பசு நெய் வாங்கிக்கணும். அதே மாதிரி திரி, பொதுவாக வந்து நம்ம பஞ்சு திரி போடுறோம், துணி திரி போடுறோம், நூல் திரி போடுறோம். அப்படிங்கிறத விட மஞ்சள் கலரில் திரி போடலாம். அப்படி திரி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 1/4 மீட்டர் அல்லது 1/2 மீட்டர் மஞ்சள் கலர் காடா துணியை வாங்கி அதை வந்து நம்ம கட் பண்ணி திரியாக பயன்படுத்தலாம். அந்த மாதிரி மஞ்சள் திரி, 108 அகல் விளக்கு. அதே மாதிரி வந்து அந்த 108 அகல் விளக்கு இளநீரில் வந்து முக்கிய எடுக்கணும். அந்த 108 அகல் விளக்குக்கு வந்து மஞ்சளில் வந்து கெட்டியாக பூசி அந்த அகல் விளக்குடைய கலர் தெரியாமல் மஞ்சள் கலராக தெரிகிற அளவுக்கு அந்த மஞ்சள் கலந்த அந்த விளக்கு இருந்துகிட்டு இருக்கணும். அந்த மஞ்சள் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சுத்தமான பசுனை ஊற்றணும். அதுக்கு வந்து மஞ்சள் கலரில் திரி போடணும். இதுவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இது எந்த நேரத்தில் கும்பிடலாம், எந்த நாளில் கும்பிடலாம், எந்த இடத்துல கும்பிடலாம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே, அதாவது ஆன்மீக சன்னதியில் வந்து மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் சன்னதியை வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கு போடுறதுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். மலை மேல் இருக்கிற முருகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்படியே ஏறி போகிறோம் இல்லைங்களா. உதாரணமாக வந்து சிவன் மலை, பழனி மலை, கைத்த மலை, திருப்பரங்குன்றம், திருத்தணின்னு பல்வேறு மலைகளை வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து முருகப்பெருமான் வாசம் செய்கிறாரு. முருகப்பெருமான் மட்டுமல்ல, வேறு சிவபெருமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட மலை மேல் இருந்தது அப்படின்னா அந்த மலை மேல் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி மஞ்சள் விளக்கு என்று சொல்லக்கூடிய இந்த மங்கள விளக்கை வந்து நீங்கள் ஏற்றலாம். இந்த விளக்குக்கு பெயர் மங்கள விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மங்கள விளக்கு வந்து மலை மேல் இருக்கிற முருகர் கோயிலுக்கோ அல்லது மலை மேல் இருக்கிற சிவன் ஸ்தலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படியில் ஏற்றலாம். அதாவது வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னா இந்த படிகளில் விளக்கேற்றுறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த ஒரு படி இருக்குதுன்னு வைங்களேன், இப்போ வந்து 108 படி இருக்கலாம், 50 படி இருக்கலாம், 1008 படி இருந்துகிட்ருக்கலாம். நீங்கள் வந்து அதிகபட்சம் 54 அல்லது 108 படியை வந்து எடுத்துக்கிட்டு அந்த 108 படியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படியில் வந்து இடது பக்கம் ஒரு விளக்கு, வலது பக்கம் ஒரு விளக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முருகர் மலைக்கு ஏறணும்னு வைங்களே, உதாரணமாக பழனி மலைன்னு வச்சுக்குவோம். அந்த பழனி மலை படி ஏறும் பொழுது அந்த முதல் படியில் வந்து இடது பக்கம் ஒரு விளக்கு அகல் விளக்கு, வலது பக்கம் ஒரு அகல் விளக்கு. எந்த அகல் விளக்கு? இளநீரால் முக்கிய எடுத்து மஞ்சளால் பூசப்பட்ட அந்த மங்கள விளக்கு வந்து இந்த படியில் இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று ஏற்றணும். இடது பக்கம் வைக்கிற விளக்குக்கு அடியில் வந்து வெத்தலை வைக்கணும். வலது பக்கம் வைக்கிற விளக்குக்கு அடியில், அதாவது அந்த அகல் விளக்குக்கு அடியில் வந்து உப்புக்கல் வைக்கணும் அல்லது நவதானியம் வைக்கலாம். நவதானியத்தை விட உப்புக்கள் வந்து மிக மிக சிறந்த ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதாக சாஸ்திரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து அந்த படியில் வந்து இடது பக்கம் இருக்கிற அந்த அகல் விளக்குக்கு அடியில் வெத்தலை வைக்கணும். ஒரு வெத்தலை வச்சாலே போதும். அதே மாதிரி வலது பக்கம் வைக்கிற அகல் விளக்குக்கு அடியில் வந்து உப்புக்கள், அதாவது கல் உப்பு போடுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கல் உப்பு முடியாது அப்படிங்கிற உள்ளவங்க வந்து, அதாவது இந்த மொச்சை பயிர் இருக்கு இல்லையா, இந்த மொச்சை பயிர் வந்து விளக்கடியில் வைக்கலாம். இது நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒண்ணு மொச்சை பயிறு அல்ல கல்லுப்பு அப்படிங்கறத விட நீங்க இடது பக்கம் வெத்தலை வலது பக்கம் விளக்குக்கு வந்து நீங்க கல்லுப்பு வச்சுக்கிறது சிரமம் எல்லாம் இருக்கும், சிறப்பா வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி விளக்கு ஏத்திட்டு உங்ககிட்ட எத்தனை விளக்கு இருக்குதோ 54 விளக்கு இருந்ததுன்னு வைங்களே 27 படிக்கு தான் வரும். 108 விளக்கு இருந்தது அப்படின்னா 54 படிக்கு வரும். அந்த மாதிரி அந்த படிகள் அந்த விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வந்து நீங்க வந்து வழிபாடு வச்சுக்கணும். அதாவது 27 படி உங்களுக்கு வந்து 54 அகல விளக்கு இருந்தது அப்படின்னா 27 படிகளுக்கு 2 தீபம் ஏற்றலாம். ஒரு படிக்கு 2 தீபம் வீதம் 27 படிகளுக்கு ஏற்றலாம். உங்களுக்கு 108 அகல விளக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 54 படிக்கு அதை ஒரு படிக்கு 2 விளக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்தோம்னா 54 படிகளுக்கு இந்த விளக்கு ஏற்றலாம். அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு அந்த படியில் நடந்தே போகணும். அந்த கோயிலில் எத்தனை படி இருந்தாலும் அந்த படியில் வந்து நடந்து போய் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லா வந்துட்டு இருக்கும். எக்காரணத்தை கூட இந்த ரோப் காரில் போகிறது அல்ல வசதி வாய்ப்புக்காக வேறு வழியில் போகிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உடலை வருத்தி கண்டிப்பாக அந்த படி மேலேயே நடந்து நீங்கள் படிப்படியாக நடந்து போய் முருகப்பெருமானை தரிசிக்கணும். அது முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி சிவபெருமானாக இருந்தாலும் சரி அங்கே வந்து உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விளக்கு போடுற நாள் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. தாம்பத்திய சம்பந்தப்பட்ட வகையில் வந்து விளக்கி வைக்கிறது நல்லது. பொதுவாக பெண்களை கண்களால் பார்க்கும்போது தவறான பார்வையை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி விரதங்கள் வந்து நீங்க சரியான வகையில கணக்கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான விளக்கேற்றது மங்கள தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் கலந்த விளக்க வந்து அகல் விளக்க வந்து முருகர் படியில் ஏற்றும் பொழுது எந்த நாள் ஏற்றினா நல்லதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நல்லதாக இருந்துட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை உங்க ஜாதகத்தில் அதிகமான கஷ்டம் இருந்தாலோ அதிகமான தோஷம் இருந்தாலோ செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதீதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடியது, அதி உன்னதத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான விரதம் இருந்து வீண் வம்பு பேசாம அடுத்தவங்களை வந்து பொறாமையா பேசாம அடுத்தவங்களை வந்து பொறாமையா பார்க்காம தீய எண்ணங்களை வந்து கைவிட்டு பொதுவாகவே நீங்க வந்து காலையில நேரம் வந்து பால் அல்லது பழம் சாப்பிட்டு கனிகளை சாப்பிட்டுக்கிட்டு பல வகைகளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த கோயிலில் வந்து படியேறி விரதம் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இளநீர் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸில் வேறு எதுவாக இருந்தால் காய்கறிகள் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இந்த தீபம் ஏற்றக்கூடிய மங்கள தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தடங்கள் தாமதம் இருந்தது அப்படின்னாலும் அந்த தடங்களை மீறி அதே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அதே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வர யோகம், அதே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சம் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இது எத்தனை நாள் செய்யலாம், எத்தனை மாதம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு வாரம் செஞ்சாலே போதுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். உங்களால் முடிஞ்சது சிரமம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் செய்யலாம். அது வந்து மாதத்தில் ஒரு நாளுங்கிறது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி அந்த மாதிரி கணக்கெடுக்காமல் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்தில் ஒரு முறை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை செய்கிறது நல்லது. அதே மாதிரி 3 மாதங்கள் செய்கிறது மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி விரதம் வந்து செய்யும் பொழுது இந்த மஞ்சள் சம்பந்தப்பட்ட விளக்குகளை வந்து இந்த விளக்கவே அடுத்த முறை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தலாம். ஆனால் முருகருடைய சன்னதியில் படிகள் மீது ஏற்றக்கூடிய அந்த விளக்கு வந்து திருப்பி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்த முறை வரும்பொழுது புது அகல் விளக்கு வாங்கி எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் உபயோகப்படுத்தின அகல் விளக்கை உபயோகப்படுத்தக்கூடாது. படிகளில் விளக்கேற்றும் பொழுது புது அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கி அந்த மண் விளக்கை வந்து இளநீரில் முக்கி எடுத்து அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து அப்ளை பண்ணி மஞ்சளை வந்து கெட்டியாக கலந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அதில் சுத்தமான பசுனை கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான பசுனை விட்டு அதில் வந்து மஞ்சள் கலரில் திரி போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த ஒவ்வொரு படிக்கும் வந்து 2 விளக்கு சொன்னோம் இல்லையா, 2 விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் முடிஞ்சால் முட்டி போட்டு மண்டியிட்டு மனதார முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணலாம். நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த படிகளில் இந்த விளக்கு வந்து முருகர் சன்னதி இல்லாமல் வேறு தெய்வ சன்னதி, இப்போ சிவன் கோயிலாக இருந்தது பெருமாள் கோயிலாக இருந்ததுன்னு வைங்களே அந்த பெருமாளை நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம். முருகப்பெருமானத்தான் நினைக்கணும்னு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஏற்றக்கூடிய சன்னதி முருகப்பெருமானுடைய சன்னதியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சிவபெருமானுடைய சன்னதியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பெருமாளுடைய சன்னதியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒவ்வொரு படியில் விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு படிக்கும் மண்டியிட்டு கிழக்கு பார்த்து நீங்கள் முருகப்பெருமானை வந்து மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கக்கூடிய, உங்களுடைய ஜாதகத்தில் 50 வயதில் கிடைக்க வேண்டிய அந்த செல்வம் 20 வயதிலேயே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நெஞ்சுக்கணிய நேயர்களே, உங்களுக்கு குணம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு மனுஷாளுக்கு குணம் அப்படிங்கிற 3 இடத்து இருந்துகிட்டு இருக்குதோ அது அந்த குணம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களால் பேசப்படணும், மற்றவங்களால் வந்து மதிக்கப்படணும் அப்படின்னா அதற்கு பணம் அப்படிங்கிற 3 இடத்து தேவைப்படுதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி ஒரு மனுஷாலை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.